வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் ஊரலுக்கு நாவலம்பதி ஞானவைரவர் சங்காபிஷேகம் நாளை நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் ஊரலுக்கு நாவலம்பதி ஞானவைரவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் 108 சங்காபிஷேகம் நாளை நடைபெறவுள்ளது. நாளை காலை 8 மணிக்கு ஆரம்பமாக மதியம் 12:30 மணிக்கு மகேஸ்வர பூசையுடன் சங்காபிஷேகம் நிறைவடைய உள்ளது. மாலை 6 மணிக்கு விசேட பூசைகள் இடம்பெற்று திருவூஞ்சல் வசந்த மண்டப பூசையுடன் ஞானவைரவர் உள்வீதி வெளிவீதி வலம் வந்து அருட்காட்சி இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதேவ ஹரிஹரபுத்திர ஐயனார் 6 திருவிழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் புங்குடுதேவ 9 வட்டாரம் ஸ்ரீ ஹரிஹரபுத்திர ஐயனார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் 6 திருவிழா இடம்பெற்றது. அபிஷேக அலங்கார ஆராதனைகள் விசேட பூஜைகள் இடம்பெற்று சுவாமி உள்வீதி வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் நூற்றுக்கணக்கான பக்தாடியார்கள் கலந்து கொண்டார்கள். யாழ்ப்பாணம் உடுப்பட்டி கும்பவாளி வீரகத்தி பிள்ளையார் 6 திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் உடுப்பட்டி கும்பவாளி வீரகத்தி பிள்ளையார் ஆலய 6 திருவிழா நேற்று விசேட பூஜைகளுடன் சிறப்பாக இடம்பெற்றது. அபிஷேக அலங்கார ஆராதனைகள் இடம்பெற்று சுவாமி வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.